பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நிவர் புயல் அடுத்த 10 மணி நேரத்தில் தீவிர புயலாக மாறி பின்னர் அதிதீவிர புயலாக மாறி கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புயலின் பாதை குறித்து விரிவாக பார்க்கலாம். வங்கக்கடலின் மத்திய பகுதியில் கடந்த 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. 23ஆம் தேதி உருவாகும் என்று சொல்லப்பட்ட நிலையில் 2 நாட்கள் முன்கூட்டியே உருவானது. பின்னர் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. அதற்கு பிறகு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவானது. இந்நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருமாறியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. புயல் மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. கரையை கடக்கும் போது 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. சில சமயங்களில் மணிக்கு 145 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் கூறப்படுகிறது. நிவர் புயல் அடுத்த 10 மணி நேரத்தில் தீவிர புயலாக மாறி பின்னர் அதிதீவிர புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி இது தீவிர புயலாகவும் அதனை தொடர்ந்து அதிதீவிர புயலாகவும் வெரி சீவியர் ஸ்ட்ரைக் அண்ட் ஸ்டாம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கும் நகரக்கூடிய அந்த வலுப்பெறக்கூடும். இது வலுப்பெறுகின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் நாளை இது கரையை கடக்கின்ற பொழுது நாகை காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுவை விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.